முருகா சரணம். திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 164, சாங் நம்பர் 164. வஞ்சக லோப மூடர்த்தம் பொருள் ஊர்கள் தேடி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு தோடி ராகத்தில் அங்கதாளம் 5 அக்ஷரம் திஸ்ர ரூபகமாக சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடல் குன்றுதோராடல் வரிசையில் வருது. ஏன்னா குன்றுதோராடல் மேவு பெருமாளே அப்படின்னே இந்த பாட்டை முடிக்கிறார் அருணகிரிநாதர். இந்த பாடலில் ஒன்றுமே கொடுக்காதவர்களையெல்லாம் பாரி காரின்னு புகழ்ந்து பேசுகிற, அப்படியெல்லாம் இல்லாத உன்னுடைய அழகிய 6 முகங்களையும் 12 தோள்களையும் 12 விழிகளையும் அந்த 12 கரங்களையும் உன்னுடைய 2 பாதங்களையும் மயிலையும் அழகாக பாடும்படியாக எனக்கு அருள் கொடு அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். வஞ்சக லோப மூடர் தம் பொருள் ஊர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பல பாவின் வண் புகழ் பாரி காரி என்று இசை வாது கூறி வந்தியர் போல வீணில் அழியாது. வஞ்சகம் லோபம் மூடர் தம் பொருள் ஊர்கள் தேடி. வஞ்சக லோபம் மூடர் கபடமோ லோபம்னா யாருக்கும் கொடுக்காத ஈயாத தன்மையுடையவர்கள், கஞ்சம் தனமாக இருக்கிறவர்கள், அந்த மாதிரியான மூடர்கள் ஊருக்கு அவர்கள் ஊர் தேடி தம் பொருள் தேடி அவர்கள்கிட்ட எனக்கு தனக்கு பொருள் கிடைக்குமா என்று தேடி அவர்கள் இருக்கின்ற ஊர்களுக்கு நாடி சென்று இந்த எதுவுமே கொடுக்காத கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதவர்களையெல்லாம் அந்த வஞ்சகமான கபடமான எண்ணம் கொண்டவர்கள் அந்த மாதிரியான மூடர்களை தேடி அவர்கள் கொடுக்கும் பொருளுக்காக அவர்களிடம் பொருள் வேண்டி மஞ்சரி கோவை தூது பல பாவின் வண் புகழ். மஞ்சரி அப்படின்னா ஒரு விதமான கவிதை, அதே மாதிரி கோவை, கோவைங்கிறது ஒரு வகையான கவிதை வகை, அதே மாதிரி தூது விடு தூதுன்னு சொல்லுவார், அந்த மாதிரி தூதுங்கிறதும் ஒரு வகையான பாடல் வகை கவிதை வகைகளில் இதெல்லாம் ஒன்றும் மஞ்சரி கோவை தூது இந்த மாதிரியான பலவிதமான கவிதை வகைகளால் பாக்களின் வகைகளால் வண்புகழ் பாரி காரி என்று இசைவாது கூறி வண்புகழ் மிகுந்த புகழ் பெற்றவன் நீ கொடுப்பதில் பாரி போன்றவன் கொடுப்பதில் காரி போன்றவன் என்றெல்லாம் புகழ்ந்து அந்த பாரி அப்படின்னா கடையழு வள்ளல்களில் ஒருத்தம் பாரி, பாரியோட கொடுக்கும் தன்மைக்கு உதாரணமாக என்ன சொல்லுவான்னா அவன் காட்டு வழியாக போயின்னு இருக்கிற போது ஒரு முல்லை கொடி காற்றில் அசைஞ்சின்னு இருக்கு, அதுக்கு சப்போர்ட் இல்லாத, அப்போ அந்த முல்லை கொடிக்கு தன்னுடைய தேரைய தாங்குதலாக வச்சு அந்த கொடியை அந்த முல்லை கொடியை தேர் மீது படர விட்டு வந்தவன் அவ்வளவு கொடைத்தன்மை கொண்டவன் பாரி. காரி என்பவன் நிறைய கொடுக்கின்ற வள்ளல் பெருமை பெற்றவர். இந்த பாரிங்கிறத பற்றி அருணகிரிநாதர் இன்னொரு பாட்டில் கூட சொல்கிறார், பாரியான கொடை கொண்டலே என் வாழ்விசை அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரி மாதிரி நீ கொடுக்குறவோ அப்படின்னு அந்த பாரி காரி போன்ற வள்ளல்கள் என்று புகழ்ந்து கூறி இசை வாது கூறி வந்தியர் போல அது அந்த மாதிரியே தொழில் மாதிரி வச்சுண்டு வந்தியர் போல வந்தித்தல் அப்படின்னா புகழ்தல், அவர்களை புகழ்ந்து கொண்டு ஒன்றுமே கொடுக்காத அவர்களையெல்லாம் பெரிய வள்ளல் நீ எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கொடுக்கிறவன் பாரி போன்றவன் அப்படியெல்லாம் புகழ்ந்து கொடுத்து
இந்த மாதிரி வீணில் அழியாதே, என்னுடைய காலத்தை வீணாக்காமல் செஞ்சரணாத கீத கிண்கிணி நீப மாலை தின்திரல் வேல் மயூர முகம் ஆறும் செந்தமிழ் நாளும் ஓதி உயிந்திட ஞானமூறும் செம்கனி வாயில் ஓர் சொல் அருள்வாயே. உன்னுடைய சிவந்த கனி வாயில், அமுதம் போன்ற கனி போன்ற பழம் போன்ற உன்னுடைய அழகான திருவாயால் எனக்கு ஓர் சொல் அருள்வாயே, எனக்கு ஒரு உபதேசம் செய்வாயாக. யாரெல்லாம் வஞ்சகர்களோ கபடர்களோ கொடுக்காதவர்களோ அவர்களையெல்லாம் தேடி போய் நான் என்னுடைய வாழ்க்கையை வீணாக அடிக்காமல் உன்னுடைய செஞ்சரணாத கீத கிண்கிணி நீப மாலை, உன்னுடைய அழகிய பாதங்கள் சரண கீத கிண்கிணி, அது காலில் அணிந்துள்ள அந்த கிண்கிணியானது அழகிய இசையை எழுப்பக்கூடிய கிண்கிணிகள். நீப மாலை கடம்ப மாலை அணிந்தது. தின் திரல் வேல் அந்த அளவில்லாத ஆற்றல் கொண்ட ஒரு வேலாயுதத்தை உடையவன் மயூர மயில் மேல் இருக்கின்ற முருகம், உன்னுடைய முகம் ஆறும், உன்னுடைய ஆறு முகங்களையும் அந்த முருகனை புகழ்ந்து பாடுவதற்கு உன்னுடைய பாதங்கள், உன்னுடைய அந்த பாதங்கள் எப்பேற்பட்ட பாதங்கள்னா அழகிய கிண்கிணி சதங்கை அணிந்த பாதங்கள், அதிலிருந்து எழும்புகின்ற ஒலியானது அழகிய கீதங்களை இசைக்கக்கூடியது. செஞ்சரணாத கீத கிண்கிணி, சரணம் அப்படின்னா பாதங்கள், இந்த இடத்துல உன்னுடைய அழகிய பாதங்கள், அழகிய கிண்கிணி அணிந்த பாதங்கள், அவை ஒரு அந்த கிண்கிணி அணிந்திருப்பதனால அழகிய கீத ஒலிகளை எழுப்புகின்ற அழகிய பாதங்கள், நீப்ப மாலை நீ அணிந்துள்ள அந்த கடப்ப மாலை, தின்திரல் வேல் மிக்க வலிமை கொண்ட உன்னுடைய வேலாயுதம், மயூர உன்னுடைய மயில் வாகனம், முகம் ஆறும் உன்னுடைய ஆறு முகங்களையும், செந்தமிழ் நாளும் ஓதி உயிந்திட முத்தமிழால் அழகாக உன்னை பாடி, முத்தமிழில் ஓதி நாளும் உயிர்ந்திட, என்னாலும் எப்பொழுதும் நான் முக்தி அடையுமாறு ஞானம் ஒரு செங்கனி வாயால், உன்னுடைய திரு வாயானது ஞானம் ஊறுத, அவனே ஞான வடிவேல் இல்லையாமா, ஞான ஸ்வரூபம் சுப்பிரமணியன், அதனால உன்னுடைய அழகிய அமுதம் போன்ற வாயில் எனக்கு ஒரு சொல் அருள்வாயே, எனக்கு ஒரு உபதேசம் செய்வாயாக. பஞ்சவன் நீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறும் சமன் மூகர் பண்பரு பீலியோடு வெம் கழுவேற ஓது பண்டித ஞான நீரு தருவோனே. இங்க வந்து திருஞான சம்பந்தர் சொல்றார், பஞ்சவன், பஞ்சவன்னா இந்த இடத்துல பாண்டியன், நீடு கூணும் அவனுக்கு அமைந்திருந்த அந்த நீண்ட கூன், கூன் பாண்டியன்னு பேரு அவன் பேரு, ஏன்னா அவனுடைய முதுகு வளைந்த முதுகாக இருந்ததுனால அவனுக்கு கூன் பாண்டியன் என்று பெயர். அந்த கூன் பாண்டியன் அவனுடைய கூனும் ஒன்றிடு தாபமோடு, இடையில் வந்த தாபம்னா ஜுரம், இந்த இடத்துல வந்து அந்த பாண்டிய மன்னனுக்கு கடுமையான சூளை நோய் வந்திருந்தது, நல்ல ஜுரம், சூளை நோயோட வலியோட கஷ்டப்பட்டுருந்தான். அப்போ அந்த சூளை நோயை போக்குவதற்காக திருஞான சம்பந்தர் சமணர்களோடு வாதிட்டு
மந்திரமாவது நீரு என்கிற பதிகத்தை பாடி திருநீற்றை அவனுக்கு அளித்த போது பாண்டிய மன்னன் தன்னுடைய கூனும் நீங்கி ஜுரமும் நீங்கி சூளை நோயும் நீங்கி திரும்ப அவன் சைவ மதத்தை தழுவினான். இது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக சொல்லப்படும். ஏன்னா ஒரு பெரிய ராஜ்யத்திலேயே அந்த சைவ மதம் நசித்து போய் கொண்டிருந்த போது இந்த சமணர்கள் கை ஓங்கி சைவ மதம் நலிந்து கொண்டிருந்த போது அந்த சைவ மதத்தை உயிர் ஊட்டினவர் திருஞான சம்பந்தர். அதனால தான் நிறைய திரும்ப திரும்ப இந்த பாடல்கள் எல்லாம் திருஞான சம்பந்தரை பற்றி நிறைய அருணகிரிநாதர் பாடுறார். சைவம் தழைத்து ஓங்குவதற்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட நாயன்மார்கள் எல்லாவற்றிலும் தலை சிறந்தவர் திருஞான சம்பந்தர். பஞ்சவன் நீடு கூணும் ஒன்றிடு தாபமோடு பஞ்சரவாது கூறும். பஞ்சரவாதுனா பஞ்சா பறந்து போயிடுதான் எல்லா வியாதிகளும், அந்த கூணும் அந்த ஜுரமும் அந்த சூளை நோயும் எல்லாம் அவனிடமிருந்து பஞ்சாக பறந்து காற்றில் பஞ்சு எப்படி பறக்குமோ அவ்வளவு வேகமாக அவனை விட்டு நீங்கியது. பஞ்சரம் வாது கூறு சமன் மூக்கர். மூக்கர்னாக்க அறிவில்லாதவர்கள், சமன் சமணர்கள். அந்த அறிவில்லாத சமணர்கள் வாது கூறி திருஞான சம்பந்தரிடம் வாது செய்கிறோம் என்று சொல்லி திருஞான சம்பந்தரிடம் அனல்வாதம் செய்தார்கள், புனல்வாதம் செய்தார்கள். அனல்வாதம் செய்தபோது அவர்கள் தங்கள் சமய கொள்கைகளை எழுதி நெருப்பில் இட்டனர். திருஞான சம்பந்தர் பச்சை ஒங்கிரிய திருநள்ளாற்று பதிகத்தை பாடி பச்சை என்று ஆரம்பிக்கின்ற பாடலை பாடி பச்சை பதிகம் பாடி அதே அனலில் இட்டபோது திருஞான சம்பந்தர் எழுதி இட்ட ஓலையானது கருகாமல் அப்படியே பச்சையாகவே இருந்தது. அதே போல புனல்வாதத்தில் அந்த பதிகம் பாடி திருஞான சம்பந்தர் ஏடுகளை வைக்க அந்த ஏடுகள் அடித்து செல்லப்படாமல் கரையோரமாக ஒதுங்கி வந்தது. அதுவே சமணர்கள் எழுதிய ஓலைகள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போச்சு. ஆகையினால அனல்வாதம் புனல்வாதம் இரண்டிலும் அவர்கள் தோற்றதனால் அவர்கள் கூறியது போலவே அந்த சமணர்கள் எல்லோரும் கழு ஏற வைத்தார். அந்த கழு ஏற வைத்த பண்டித ஞான உயர்ந்த பண்டிதன் மிகச்சிறந்த ஞானமான் அவன் நீர் தருவோனே, அவன் கொடுத்த திருநீற்றினால் பாண்டியனுடைய கூன் தீர்ந்தது, பாண்டியனுடைய சுரம் தீர்ந்தது, சமணர்கள் கழுவேறினார்கள். அந்த திருஞான சம்பந்தர் கொடுத்த நீர் அது ஞான திருநீர். அந்த ஞான திருநீர் தருகின்ற முருகப்பெருமானே பெங்கழுவேற ஓது பண்டித ஞான நீர் தருவோனே. குஞ்சரம் யாழி மேவு பைம்புனம் மீதுலாவு குன்றவர் ஜாதி கூடி வெறியாடி கும்பிடம் நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுதோராடல் மேவு பெருமாளே. குஞ்சரம் யாழி மேவு, யாழி குஞ்சரம், குஞ்சரம்னா யானைகள், இதையெல்லாம் இருக்கின்ற பைம்புனம் அந்த திணைப்புனத்தில் உலவுகின்ற குன்றவர் ஜாதி அந்த வேடவர்கள் மலை வேடர்கள் ஜாதியில் கூடி வெறியாடி கும்பிட. இந்த இடத்துல அந்த மலைகளில் பூசாரிகள் வெறியாடுதல்னு ஒரு வழக்கம் உண்டு. பூசாரி வேலனுக்கு அந்த ஆவேசம் வருவதற்காக பெரிய தாரை தப்பட்டை இதெல்லாத்தையும் ஒலி எழுப்பி வாத்தியங்களை வாசித்து அந்த வேலன் வந்து சாமி ஆடுறதுன்னு சொல்லுவான். அந்த அதெல்லாம் அப்போவே இருந்திருக்கு, அதை தான் சொல்கிறாருங்க. அந்த மலையில் வாழ்கின்ற வேடர்கள்
வெறி ஆடி, அவ்வளவு ஆவேசத்தோடு வெறி ஆடி, வெறியோடு வேகத்தோடு கும்பிட முருகனை கும்பிடும்போதும் நாடி அவர்களுக்கு வாழ்வு தந்து அவர்களுக்கு உயர்ந்த நிலையை அளித்து குன்றுதோராடல் மேவு பெருமாளே, எல்லா மலைகளிலும் இருக்கின்ற முருகப்பெருமானே. அந்த குறவர்களுக்கு, மலையில் இருக்கின்ற வேடர்களுக்கு நாடி அவர்களுக்கு வாழ்வு தந்தான்னா அவர்களுடைய பெண் வள்ளி பிராட்டியை தானே தன்னோட சேர்த்து கொண்டார். அதனால வாழ்வு தந்து அவரோடு வீறு அவர்களோட பெருமையோடு எல்லா மலை நிலங்களில் எல்லாவற்றிலும் குறிஞ்சி மலையில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ எனக்கு அழகான செந்தமிழ் நாளும் ஓதி உயிந்திட ஞானமூறும் உன் அழகான செங்கனி வாயால் எனக்கு உபதேசம் அருள்வாயே அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்.